யார் இந்த புள்ளிங்கோ? 2K-ல இவங்க எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க? அதை பற்றின சிறப்பு பார்வை தான் இது. புள்ளிங்கோட மூதாதையர்கள் யாருன்னா, இவங்களோட வம்சாவளிகளில் வந்தவங்க தான் நம்ம புள்ளிங்கோ. ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி சோகா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணுகிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? ஏது இருக்கிறீங்க? என்னடா லோக்கலாக பேசினுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குது. பட் நான் லோக்கலாக பேசலங்க, புள்ளிங்க பாஷையில் பேசினுக்கிறேன். ஏசி இன்றைக்கி புள்ளிங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வெறித்தனமாக இருக்கேன். புள்ளிங்கன்னா யாருன்ட்டு புள்ளிங்ககிட்டே கேட்டால் தானே கரெக்டாக இருக்கும்ல? பட் எனக்கு அதுக்கான புள்ளிங்க யாருமே இல்லாதனால ஒன்றும் பண்ண. ஏதோ பைக் சத்தம் கேட்குதே. ஆஹா, ஐயோ, கலர் முடி, செருப்பு, பேண்ட்டு, புள்ளிங்க மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்டே விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், பசங்களை இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் புள்ளிங்களா, குமர்தா கரகு பார்த்தா பர குமர்தா கரகு பார்த்தா குமர்தா கரகு பார்த்தா கர குமர்தா கரகு பார்த்தா குமர்தா கரகு பிரியாணி சிங்கிள் செய்ய மரியாணி தாக்குறக்கு பார்த்தா கர குமர்தா கரகு பார்த்தா குமர்தா குமர்தா குமர்தா. முடிவு பண்ணிட்ட சௌமியா கொமா எனக்கு மாமியா. முடிவு பண்ணிட்ட சௌமியா கொமா எனக்கு மாமியா. மாமியா மாமியா மாமியா. வா சொன்ன கோட பின்ன மழையில பிடிப்பாங்களே அந்த கோட. வெரி குட், வெல்கம் டு அவர் ஷோ. ஐயோ, புள்ளிங்கன்னா இப்படிதான் பாருக்கணும். கைவிடு கைவிடு கை கைவிடு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நீங்க ரெடி ஆகுது எவ்வளவு நேரம் ஆகுது? ஓ, கம்பல்சரி 1 hour ஆகுதுண்ணா. 1 day தம்பி, நீ வீட்டுல இருந்து இங்க வரது கேக்கல, வீட்லயே ரெடி ஆகுது எவ்வளவு நேரம் ஆகுது? வீட்லயே ரெடி ஆகுது தானா? இவ்வளவு பெரிய முடி வச்சுனா எப்படினா? டேய், என்னடா சொல்ற, ஒரு ஹவர் ஆகுது? ஒரு ஒரு முடிக்கு சாம்போட்டு நிப்பியா? உருவாச்சு. என்ன கத்து தராங்க? ஒண்ணு இல்லண்ணா, நம்ம ஸ்கூல முடிச்சு ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வீட்ல இருந்து இதெல்லாம் பக்கம் கத்துக்கணும். ஓ, காலேஜுக்கு போகாம வெட்டியா இருக்கணும். படிச்சுக்காம காலேஜுக்கு போக வெட்டியா இருந்தாலே நீங்களும் புள்ளிங்களா மாறலாம். ஸ்டேஜ் 1 அது சாதாரண விஷயம் கிடையாதுண்ணா, பெரிய மேட்டர் இல்லை. எவ்வளவு பேரை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால வீட்டுல அப்பா அம்மா ரூட்ல பக்கத்துல போறவங்க சொந்தக்காரங்க ரொம்ப சிக்கம் கொடுப்பாங்க. என்னவா என்னவா உங்களுக்கு? அவங்க கேக்குற கேள்வி நம்மள பதில் சொல்ல முடியாது. ஏன் வேற லாங்குவேஜ்ல கேப்பானா? அந்த மாதிரி அப்படி என்ன கேட்டா அவனை நாக்கு புடுங்குற அளவுக்கு சொந்தக்காரன் வீட்டுல வந்து நான் வீட்லயே இருக்க கேட்டா அதுவே பெரிய தலைவலி. ஏன்டா வீட்டுல இருக்கும் போது வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கேன்னு கேட்டா பைத்தியம் மாதிரி நம்ம இருக்கோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நான் வீட்டுல இருக்கேன்னு கேக்குறாங்க. நீ ஏன் எங்க வீட்டுல இருக்கறன்னு வெளிய அனுப்பிட்டு தான சொல்ல முடியல, சிக்கமா இருக்கு. அதுவே சொந்தக்காரனா போயிட்டாங்க. பட் ஆனா இந்த வேர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் கொஞ்சம் மாஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. புள்ளிங்கன்னு சொன்னாலே அந்த ஒரு கெத்து வந்துச்சு, ஒரு மாஸ் வந்துச்சுல. புள்ளிங்க இருக்காங்க, வேற என்ன வேணும்? அந்த அந்த இது வந்து யார் உருவாக்குனா? புள்ளிங்கன்னா ஒரு பிராண்டா உருவாக்குனது யாரு? நம்ம மக்கள் தான். வேற யாரு? நம்ம மக்கள். நம்ம புள்ளிங்கோ எல்லாம் சேர்ந்து உருவாக்குனதுதான் புள்ளிங்கோ. புள்ளிங்களே புள்ளிங்களை உருவாக்குறாங்க. ஆமா, அவள்தான். நம்ம கூட பட்டாவது, நம்மளுக்குள்ள சேர்ந்து வச்சிருந்த பட்டாவது புள்ளிங்கோன்றது. அப்படியா? அவள்தான். ஏதோ ஏமாத்துறா மாதிரி இருக்குதே. நீ என்ன ஏமாத்துறதா? ஒண்ணு இல்லண்ணா, இதானா கதையே. சரி ஓகே, இவ்வளவு நேரம் எங்களை கேட்டு இருந்தீங்க, நான் இப்ப உனக்கு கேக்குறேண்ணா. என்னடா நம்மளே கேள்வி கேக்குறேன்றான். இவ்வளவு நாள் நாங்களா ரோட்ல போகும்போது எல்லாரும் அந்த பேர் எப்படி போறான், பொறுக்கி மேரிக்கிறான், அவன் மேரிக்கிறான், இதே நீங்க எங்களை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நானா? கண்டிப்பா நான் கலாய்ப்பேன். நான் ஜாலியா கலாய்ப்பேன். இப்படி ஒன்னும் நேரா கலாய்க்க மாட்டேன். பசங்க என்ன பாங்களா சிரிச்சு? இப்ப இப்ப பார்த்தா அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது?
எரிமலை மாதிரி இருக்குது, எரிமலை அந்த குழம்பு பொங்கி வர மாதிரி இருக்குது. வந்து இவந்தெல்லாம் பார்த்தா என்ன சொல்றதே தெரியல, பட்டிஸ்டா மாதிரி இருக்குது மூஞ்சி. ஆனா முடி பார்த்தா எனக்கு ஆசை தான், முடி வளரலன்னா கேப் போட்டு சுத்தி நிக்கிறேன் நானு. வளராத போது அது ஆண்டவனை தான்டா கேட்கணும், என்ன பண்றது சொட்டைமண்டேங்கோ அப்படின்னு அது மாதிரி போயிருக்குது வாழ்க்கை நமக்கு. பட் நீ ரொம்ப கேள்வி கேட்டனால நான் உன்ன சில கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. நீ புள்ளிங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? டியோ காடி கிராக்ஸ் சில்பர் இந்த மாதிரி நான் பேண்ட் கலர் கலர் டியோ காடி பாத்தீங்களா, ஹிந்தி இருக்கு உள்ள, புள்ளிங்க கிட்ட ஹிந்தி வேற இருக்கு. All languages நாங்க கேரி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணா ஆமாண்ணா, கத்துக்கணும் எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும் அவ்வளவுதானே. ஆனா நம்ம முதல் மொழி தமிழ் மொழி தானே, தமிழ் விட்டு கொடுக்க முடியுமா? ஆமா, அதான் தமிழ் ஆல்ரெடி மாத்தி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கால் மீ புள்ளிங்க, கால் மீ புள்ளிங்க, அதுல இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா கால் மீ புள்ளிங்க, எல்லா லாங்குவேஜ். அண்ணனதான் மரியாதை எல்லாம் பேசணும்னு நினைச்சேன். பட் சொல்றேன், சந்தேகப்படுவோனா சந்தன பசங்க வச்சுக்கிற ஒண்ணு சந்தேகம். சரி ஓகே, யார் யார் வீட்டுல எல்லாம் வந்து அம்மா அப்பா வந்து இதை ஆதரிச்சாங்க? எங்க வீட்டுல வேற யார் வீட்டுல எதிர்க்கவே இல்லையா உங்களை? ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க முடி வெட்டு முடி வெட்டு முடி வெட்டுனே, அதுக்கு அப்புறம் அவங்களுக்கே பழகிச்சு. நீ எப்படி இந்த லேடிஸ் எல்லாம் சாம்பிராணி போடுவாங்க, அந்த முடிக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டு போய் குளிச்சு? ஒண்ணு இல்லண்ணா, இந்த டவல் கட்டி பின்ன எல்லாம் போட்டு, ஷாம்பு சீரம் ஆயில் இதெல்லாம் போட்டு. எவ்வளவு ஆகும் சுமாரா ஒரு பட்ஜெட் சொல்லு பாப்போம். மாசம் நான் நம்மளுக்கு 5000 நான் செலவு. ஓகே, இந்த முடிக்கு இதுக்கெல்லாம் மட்டுமே சுமாரா ஒரு 5000 ஆகுது. டேய், வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம சும்மா முடிய மட்டும் வாரணுங்கிறேன். நீ உங்ககிட்ட சில கேள்விகள் கேள்விகள் இல்லை, இது வந்து எப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மக்கள்லாம் நம்ம நார்மல் தமிழே வந்து மாறி 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 சென்னை ஆல்ரெடி நிறைய தமிழை மாத்திட்டோம். ஆனால் அதையும் மாற்றி புள்ளிங்களாம் வந்து இஷ்டத்துக்கு மாற்றி வேற லெவலில் போயிருக்குது நம்ம வேர்ட்ஸ்லாம். அந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள்லாம் எது எதுக்கு எந்தெந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க? இப்போ சிக்கோன்னு ஒன்று சொல்கிறோம், சிக்கோனா என்னது? எதனா ஒரு பிரச்சனை, ஒரு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுது அங்கே ஏதோ ஒன்றா சிக்கும். அந்த மாதிரி வேறு என்னென்ன வார்த்தைக்கெலாம் என்னென்ன வேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லு பார்ப்போம். இப்போது போலீஸ்லாம் வந்து தடி. ஆ, போலீஸ்னால் தடி. சிக்கும் அப்படி சொல்கிறீங்களே, என்ன பிரச்சனை வந்தால் சிக்கமோ சொல்லுவோம், வாங்கல். ஆ, வாங்கல் ஆகுது. வேறு கதை, வேறு கதையா? அப்புறம் அண்ணா இந்த மாதிரி இல்லாத யாருன்னா கொஞ்சம் டீசெண்டாக நாங்களாம் ஜோப்டாடுவாங்க. ஏன் இப்போ பார்த்தா நீ ஏன் ஃபால்ட்டு பண்ணுற பார்? டீசெண்டா இருந்தா நீ சொல்ற, நீயும் டீசெண்டா தான இருக்க. ஆமா, அவன் அப்படி சொல்றான். எப்படி எங்கள மாதிரி இல்ல, அல்ட்ரா டீசெண்ட். நான் தான் ஏமாத்துறேன், நீ எனக்கு மேலே ஏமாத்துற பாரு. எங்கள மாதிரி இருந்தா கொஞ்சம் மஜாவா இருப்ப, உங்களை மாதிரி இருந்தா கொஞ்சம் ஜோப்டா மாதிரி இருக்கு. ஜோபி ஜோபி, என்னடா ஜோப்டா ஆகப்படா நமக்கு? ஊரட்டி நமக்கு செட் ஆகாது. அவன் கோபிக்கிறான், ஊரட்டி மேல்மருத்தூர் ஊரட்டிக்கிறான் ஒருத்தன். சரி சரி, என்னடா நல்ல வேலை மைக்ல கேரி ஆவா என்ன சொல்றது? அவங்க ஆஹா செம்மையாகிறாங்க பாருங்களா, சீன் பாக்குறாங்க. நம்ம எப்படி பாக்குறாங்க? வண்டலூஸுக்கு போனா மிருகத்தை பாக்குற மாதிரி பாப்பாங்க. கொண்டாரு நின்னு எந்த உலகத்துலடா வந்து? ஓகே, ஹியூமன்ஸ் தானா வேற எதுனா அவான்னு யோசிக்கிறாங்க, ஏலியன்ஸ் தானா? அதுவே பழகிறோம். ஆனா பொண்ணுங்களை புள்ளிங்க இருக்கிறாங்களா? புள்ளிங்க மாதிரி? ஆமா, ஒரு சைடு சைடு புள்ளி. அவங்களுக்கு பேர் வேற இருக்குதா? இப்ப பசங்கன்னா புள்ளிங்க, புள்ளிங்கோ, புள்ளிங்கை, புள்ளிங்க, புள்ளிங்கை. பாத்துக்கோங்க மக்களே, புது வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். பசங்கெல்லாம் புள்ளிங்கோனா, பொண்ணுங்கோ புள்ளிங்கை. வாவ், தட்ஸ் எ கிரேட். புதுசா ஒரு பேர் வச்சிருக்கடா தம்பி. நீ உங்களுக்குலாம் வந்து நடிக்கணும்ன்ற ஆசை எல்லாம் வருமா? இல்லைன்னா இது பெரிய ஆள் ஆகணும் என்ன லட்சியத்தோட இருப்பீங்க நீங்களா? எல்லாருக்குமே இந்த சினி ஃபீல்டு தான் ஆசை வருது. அப்போ பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அப்படின்னா அந்த புள்ளிங்களா இருக்கவங்களுக்கு வந்து ஐடில வேலை செய்யணும், ஒரு மேனேஜர் ஆகணும். ஹைடெக் புள்ளிங்களா மாதிரி ஆபீஸுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பேண்ட் ஏறி போட்டுன்னு. முடியலாம் வெட்ட சொல்லுவான், ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்லுவான்.
வாய்ப்பில்லை ராஜா தான். யூனிஃபார்ம்லாம் குத்து விட்டுருவாங்க. ஸ்கூல் டைம்ல நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட மாதிரில இருந்து மூஞ்சி. ஸ்கூல்ல சொன்னவனே போனதில்லண்ணா. பச்சா ஸ்கூல்லயே யூனிஃபார்ம் போட்டுனானதுக்கு அவன் அதுக்கே யூனிஃபார்ம் போடாம போய்க்கிறான் பையன். அந்த அளவுக்கு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவரும் கலர் ட்ரெஸ் போட்டு போனதுனால பச்சா நைன்த் எடுத்து போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அவள்தான் வேலைக்காவாதாடா பிள்ளைங்க பேசி 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 டயர்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்து 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 நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா? சின்னதாக போயிட்டு ஜூஸு டீ காப்பி எதனா குஷ்டு வாங்க. கொஞ்சம் நேரத்தில் சின்ன பிரேக் தான் தப்புன்னு வந்துடணும். ஓகே வெரி குட். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இருவா.